வணக்கம் நேயர்களே, இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நம்ம நிலையத்துக்கு ஒருத்தர் வந்திருக்காங்க. அவங்கள பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா, பெண்கள் வந்து வெளியில் நடமாடுறதுல இருந்து, படிக்கிறதுல இருந்து, இப்படி எல்லா விஷயத்துக்குமே தடை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அடுப்படியில் மட்டும்தான் பெண்கள் வந்து அவங்களோட ராஜ்யத்தில் இருந்தாங்களே தவிர, அந்த அடுப்படியை தாண்டின உடனே அவங்களோட சுதந்திரம் பறிக்கப்பட்டது அப்படி தான் சொல்லலாம். நாள் படப்பட கொஞ்சம் நாள் கழித்து பார்த்திங்கன்னா, அப்படியே பெண்கள் வந்து படிக்க வந்தாங்க. அதுக்கப்புறம் சின்ன சின்ன வேலைகள் பார்த்தாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ண பண்ண இப்போ வந்து பெண்கள் தொடாத துறை எதுவுமே இல்லை அப்படின்னு அடித்து சொல்லலாம். அந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறாங்க. அப்படி தான் நம்ம நிலையத்தில் இன்றைக்கி ஒரு பெண்மணி வந்திருக்கிறாங்க. அவங்க யார், அவங்க என்ன பண்ணுறாங்க, என்ன சாதனை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத அவங்களே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்கு போவோம். வணக்கம் மேடம். உங்களை பற்றி சொல்லுங்க, உங்கள் பேர் சொல்லுங்க, எங்கேருந்து நீங்கள் வந்திருக்கிறீங்க, என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படி எங்கள் நேயர்கள் கொஞ்சம் சொல்லிடுங்களேன். என் பேர் வந்து அனீஸ் ஃபாத்திமா. நாங்கள் வந்து தாரிக் என்டர்பிரைசஸ்ங்கிற பேரில் வந்து யூபிவிசி ஃபேப்ரிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். யூபிவிசிங்கிறது வந்து யூபிவிசினா அப்படின்னா என்னது? யூபிவிசிங்கிறது வந்து இப்போ மரத்துக்கு பதிலாக வந்திருக்கு. அது பேர் வந்து யூபிவிசியோட ஃபுல் ஃபார்ம் வந்து அண்ட் பிளாஸ்டிசைட் பாலிவினைல் குளோரைடு. அதாவது பிளாஸ்டிக்கோட நொறுங்கும் தன்மையை எடுத்துட்டு இதில் வந்து இதை வந்து பண்ணுறாங்க. என்னதானா, ஜன்னல் கதவு இது ஒரு 19 நீளத்தில் மரத்தில் சட்டம்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி வரும். அதுக்கு பேர் வந்து ப்ரொஃபைல்னு சொல்லுவோம். அதை வந்து நம்ம தேவையான ரெடிமேடு ஜன்னல் கதவு வெண்டிலேட்டரு பார்ட்டிஷன் இதெல்லாம் பண்ணலாம். ஜன்னல்ல வந்து ஸ்லைடிங் டைப்பு ஓபன் டைப்பு இருக்கு. இதெல்லாமே இருக்குது. இதெல்லாம் இப்போ மரத்தினால் அப்படிங்கும் போது தேக்கு மரம், வேப்ப மரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நமக்கு தேவையான மரங்களை செலக்ட் பண்ணி நம்ம ஜன்னல் கதவுகள்லாம் முன்னாடி பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ இந்த யூபிவிசி வந்து அந்த அளவில் ஸ்ட்ராங்காக இருக்குமா? ஆமாம், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இயற்கையும் பாதுகாக்கிற மாதிரி மரத்தை ஒரு ஜன்னல் இயற்கையில இயற்கையை வந்து பாதுகாக்கும். கதவு ஜன்னலுக்காக வேண்டி மரத்தை வந்து வெட்டுறோம். இப்போ யூபிவிசிங்கிற ஒரு மாற்று ஒரு இது வரப்போய் நம்ம வந்து இயற்கை பாதுகாக்கணும்ல, அது ஒண்ணு. அது ஒண்ணு, அதுதான் மெயின். இந்த யூபிவிசி இது வந்து புதுசா இல்லைன்னா முன்னாடியே இருக்குதா? இது ஒரு 15 மேலேயே இருக்கு. நாங்களே இப்போ ஒரு 9 இது பண்ணிட்டு இருக்கோம். ஆமா, 9 முடிஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யார் வீட்டில் வந்து சொன்னது? ஹஸ்பண்ட் தான். அவங்களோட ஃப்ரெண்டு வந்து கோயம்புத்தூர்ல பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க 15 மேலே பண்ணிட்டு இருக்காங்க. அதுல இருந்து அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது, நம்ம எடுத்து பண்ணலாமே. இப்போ முதல்ல அந்த அண்ணன்ட்ட வாங்கி தான் நாங்கள் கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ ஒரு 5 நாங்களே ஃபேக்டரி போட்டு ஓன் ஃபேக்டரி போட்டிருக்கோம். ஓகே, போட்டு நாங்களே ஃபேப்ரிகேட் பண்ணி கொடுக்குறோம். ஒவ்வொரு சைட்லையும் போய் எங்கள் ஸ்டாஃப் எங்கள் பசங்க போய் மெஷர் பண்ணிட்டு வருவாங்க. அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது, என்ன தேவை, ஸ்லைடிங் கேட்பாங்க, ஓப்பன் கேட்பாங்க. ஸ்லைடிங்லேயே மெஷ் வச்சு வரும், கொசு உள்ள வராமல் இருக்கிறதுக்கு மஸ்கிட்டோ மெஷ் ரொம்ப தேவை. இது வந்து ஸ்லைடிங்கோட சேர்ந்தே வந்துடும். தனியாக ஒரு கொசு விலைன்னு போட்டுட்டு இருக்க வேண்டாம். 2 ஸ்லைடிங் விண்டோனா அதில் ஒரு பார்ட்டில் வந்து கொசு விலைக்கு மஸ்கிட்டோ மெஷ் வச்சு ஒரு பார்ட் பண்ணியிருப்போம். அதை ஒரு பக்கம் ஸ்லைட் பண்ணி விட்டுக்கலாம். யூபிவிசி டோர் வந்து மழை வெயில் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் தாங்குமா?
அதாவது சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா துருப்பிடிக்கும், அதுக்கப்புறம் அரிக்கும், இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நடந்துடும், இல்லைன்னா இத்து போகும். பிளாஸ்டிக் அப்படிங்கும் போது இத்து போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதெல்லாம் தாங்குற அளவுக்கு அது இருக்குமா? ஆமா, இதுக்காக வேண்டி நாங்க இப்ப பண்றோம் வந்து ஈட்டிங்கிற பிராண்டு, அதுல வந்து டெஸ்ட் சர்டிபிகேட்னு வாங்கி வச்சிருக்கோம், அவங்களே வச்சிருக்காங்க ப்ரொஃபைல் சேல் பண்றவங்களே. அது வந்து மழைக்கு வெயிலுக்கு கண்டிப்பா தாங்கும், வளையிற தன்மை வந்து அதுல கிடையாது. அலுமினியம்னா கூட கொஞ்சம் நாள் பட ஸ்லைடிங் விண்டோலாம் பெண்ட் ஆயிரும், ஆனா யூபிவிசியை பொறுத்த வரைக்கும் அது பெண்ட் ஆக வாய்ப்பே கிடையாது, வளையாது, ஃப்ளெக்சிபிள் ஆகக்கூடாது. விண்டோ டோர் மரம் வந்து உங்களுக்கு ஃப்ளெக்சிபிள் ஆனால் எப்படி சொல்லுங்கள், கேப் விழுந்துடும். ஸ்ட்ரைட்டானா ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கணும், அதனால் வளையும் தன்மை இருக்கக்கூடாது ஒரு விண்டோவோ டோரோ. அதே மாதிரி தான் இருக்கும். இப்போ மரத்தை பொறுத்த வரைக்கும் மழைக்கு விரியும், வெயிலுக்கு சுருங்கும். ஆனால் யூபிவிசியை பொறுத்த வரைக்கும் அப்போ வந்து நம்ம வந்து ஓரளவுக்கு மழை காலத்தில் வீடு கட்டணும்னு வைங்களேன், அது ஒரு அந்த அளவுக்கு ஒரு 3-2 போட்டுருவோம். இதே இது வெயில் காலத்தில் அந்த அந்த ஈரம்லாம் உறிஞ்சி கொஞ்சம் சுருங்கி கேப் விழும். எல்லார் வீட்லயுமே அதை வந்து நம்ம அனுபவிச்சிருக்கோம் கண்டிப்பா. மேல இல்லைன்னா நடுவுல அது அந்த மாடல்ஸ் பொறுத்து கேப் விழுந்துரும், ஏதோ ஒரு கார்னர்ல ஒரு விழுந்துரும். ஆனா யூபிவிசியை பொறுத்த வரைக்கும் அந்த கேப் வராது, எம்எம்ல தான் மெஷர் பண்றது. அதனால நம்ம வந்து 0.1% கூட அது கேப் விழ வாய்ப்பு இல்லை, அதாவது ஸ்ட்ரைட்டாக தான் வரும். அந்த கேப்பு வந்து ஒரு டேப்பர் ஒரு பில்டிங்கில் விழுந்ததுன்னா அதை சிலிக்கான் வச்சு நாங்கள் ஃபில் பண்ணிடுவோம். ஆனால் யூபிவிசி ஃப்ரேம் பண்ணுறோம்ல, அதில் வந்து எந்த ஒரு பெண்டோ எதுவுமே இருக்காது. அது வந்து ஒரு பெரிய பிளஸ் யூபிவிசியை பொறுத்தவரைக்கும். கண்டிப்பாக இது பிளஸ்ன்னு தான் சொல்லணும். ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி கேப் விழுந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம எவ்வளவோ ஆசைப்பட்டு ஒரு கதவு டிசைன்லாம் பண்ணி நம்ம வீட்டில் கொண்டு வந்து வச்சுருப்போம், பட் ஆனால் அந்த மழை வெயில் ஒரு வருஷம் அந்த 6-6 அந்த சீசன் மாறினதுக்கு அப்புறம் எப்படினாலும் கேப் விழுந்துருது. இது நீங்க கேப் விழாதுன்னு அஷூரிட்டி கொடுக்கும் போது உண்மையிலே ரொம்ப நல்ல விஷயமா தான் தோணுது. அந்த கேப் விழாததுக்கு இன்னொரு விழாம இருக்கிறதுனால நமக்கு இன்னொரு பயன் என்னன்னா ஏசி நம்ம வைக்கிறோம் வைங்களேன், அந்த கேப் வழியா நமக்கு ஏசி வெளியே லீக் ஆகாது, அது ஒரு எவ்வளவு பெரிய பிளஸ் சொல்லுங்க. ஏசி வச்சுட்டு அதுல லீக் ஆகுதுன்னு எவ்வளவு பேர் அது அதுக்காகவே விண்டோ மாத்துறாங்க. மேல லாஃப்ட்னா நம்ம எதுக்கு க்ளோஸ் பண்றோம், அந்த ஏசி வந்து அந்த உள்ள போயிடக்கூடாது, எங்கேயும் போய் நிக்க கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம வந்து ரூம் வந்து ஒரு க்ளோஸ்டா வச்சிட்டு இருக்கோம். அதுக்கு வந்து யூபிவிசியோட விண்டோ டோர் வந்து ரொம்ப பெரிய உதவியா இருக்கு. மேம் இப்போ யூபிவிசி இதுக்கும் பிளாஸ்டிக்கும் என்ன டிஃப்ரென்ஷியேட் இருக்கு? இப்போ பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் டோர்ஸ் வந்து இப்போ நிறைய பேர் வந்து வீட்டில் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த டோருக்கும் யூபிவிசி டோருக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? பிளாஸ்டிக் டோருங்கிறது வந்து கலர் கலர் கலராக வருது, அந்த கலர் வந்து வெயிலுக்கு ஃபேட் ஆகும். யூபிவிசியை பொறுத்த வரைக்கும் வந்து ஃபேட் ஆகாது. யூபிவிசி வந்து ஒயிட்டு ஹாஃப் ஒயிட்டு கலர்னு வாங்கும் போது ரெண்டு கலர் உண்டு, பீட்ரூட் ப்ரௌனும் கோல்டன் ப்ரௌன், அந்த ரெண்டு அந்த அதுமே கூட வெயிலுக்கு வந்து கலர் வந்து தாங்கும். ஆனால் பிளாஸ்டிக் அப்படி கிடையாது. பிவிசி டோர் நீங்கள் சொல்கிறீங்க, அந்த பிவிசி வந்து கண்டிப்பாக வந்து அது ஃபேட் ஆகும், நொறுங்குற தன்மை உண்டு. நம்ம இப்போ பாத்ரூமுக்கு அவுட்டரில் வைக்கிறோம்னு வைங்களேன், ஒரு நாள் படமும் அந்த பிவிசி டோரோட கலர் வந்து டல்லாயிரும். இதே நம்ம யூபிவிசி விண்டோ டோர் வந்து வெயில் படும், நம்ம மேற்கு பார்த்த வீடோ கிழக்கு பார்த்த வீடோ நம்ம ஜன்னலோ டோரோ அதில் இருந்தால் வெயில் படும், அப்போ ஃபேட் ஆகாது. அந்த ஒரு பெனிஃபிட் வந்து யூபிவிசியில் இருக்குது. இப்போ இன்னும் வந்து ஃபஸ்ட்டு சொன்னதில்ல அன்பிளாஸ்டிசைடு பாலிவினைல் குளோரைடுன்னு, அதில் பிளாஸ்டிக்கோட நொறுங்கும் தன்மையை எடுத்துட்டு இது பண்ணுறாங்க. மேம் பிவிசி டோருக்கும் யூபிவிசி டோர் அப்படி டிஃப்ரென்ஷியேட்லாம் சொன்னீங்க, இந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் இருக்குது அண்டு மைனஸ் அண்ட் ப்ளஸ் எல்லாமே சொன்னீங்க. பிவிசி டோரோட அட்வான்ஸ் டெக்னாலஜி தான் இந்த யூபிவிசி டோரா? ஆ ஆமாம் அப்படின்னு சொல்லிக்கிடலாம். இப்போ வந்து ஃபயர் ஆக்சிடென்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கண்டிப்பாக மரத்தினாலான கதவு ஜன்னல் இது எல்லாமே அதிகமாக பாதிக்கப்படுது. இதனால என்ன ஆகுதுன்னா ஃபயர் ஆக்சிடென்ட்டில் வந்து நிறைய உயிர் சேதங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த யூபிவிசி டோர் அண்ட் விண்டோஸ்லாம் போட்டால் அதை வந்து தாங்குற அளவுக்கு அந்த ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகிற அளவு அப்படி இருக்கும்போது தீ பற்றி எரியற அந்த தன்மையை தாங்குற அளவுக்கு இருக்குமா இது? ஆமாம், அதுக்கு ஒரு குறிப்பிட்ட டிகிரி அளவுக்கான ஃபயரோட இதை வந்து தாங்குற தன்மை யூபிவிசிக்கு இருக்குது. ஓ அது எல்லாம் தான் அந்த டெஸ்ட் சர்டிஃபிகேட் சொல்கிறேன்ல அதில் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, எவ்வளோ ஃபயர் வந்து ஃபயர் ரெசிடென்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதெல்லாம். இப்போ திருநெல்வேலி மக்கள் வந்து உங்ககிட்ட இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களே, யூபிவிசி டோர் அண்ட் விண்டோஸ் இது எல்லாமே நிறைய ஆர்டர்
ஆர்டர்ஸ்லாம் வருதா, இல்லை 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 நாங்கள் இன்னும் மரத்தினால தான், தேக்கு மரம் தான் ரொம்ப பெஸ்ட்டு, வேப்ப மரம் தான் பெஸ்ட்டு அப்படின்னு எதுவும் ஆர்கியூமெண்ட்லாம் பண்ணுறாங்க? இல்லை இல்லை, இப்போ நிறைய மக்கள் ஒரு 90% மாற ஆரம்பிச்சிட்டாங்க. முந்தி வந்து அப்பார்ட்மெண்ட்ஸு ஹோட்டல்ஸு அதுக்கு பண்ணினாங்க, பார்ட்டிஷன் பண்ணாங்க, இப்போ வந்து இண்டிவிஜுவல் வீடு, இண்டிவிஜுவல் ஆஃபீஸ் எல்லாத்துக்குமே, ஒரு ஜன்னல்லேருந்து அப்பார்ட்மெண்ட் வரைக்கும் எல்லா இதுக்குமே வாங்குறாங்க. இப்போ நீங்க வந்து எப்படி அபார்ட்மெண்ட்ஸ் இந்த மாதிரி பெரிய பெரிய ஆர்டர்ஸ் தான் நீங்க எடுக்கிறீங்களா, அப்படி இல்லைனா இப்போ இண்டிவிஜுவல் ஹவுஸ் ஏதாவது சிம்பிளா ஒரு வீடு கட்டுறதா இருந்தாலும், அந்த மாதிரி சிங்கிள் டோர் அண்ட் விண்டோஸ் பண்ணணும் அப்படினாலும் அந்த ஆர்டரும் நீங்க வாங்க? ஆமா, நாங்க சின்ன ஒரு சிங்கிள் விண்டோக்குனாலும் நாங்க வந்து ஆர்டர் வாங்குவோம். பெரிய அபார்ட்மெண்ட், கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் எல்லாமே பண்ணியிருக்கோம். சின்ன விண்டோக்குனாலும் நாங்க வந்து, எங்களுக்கு மக்களோட திருப்தி தான் எனக்கு முக்கியம் அப்படிங்கறதுனால வந்து, அது எந்த ஊர்ல இருந்தாலும் சரி, அந்த ஒரு விண்டோலாம் எனக்கு லாபம் கிடைக்காட்டிலும் நான் வந்து எங்க ஸ்டாஃப் அனுப்பி ஒரு தடவை போய் மெஷர் பண்ணிட்டு வரணும், திரும்ப செஞ்சு அந்த பொருளை எடுத்துட்டு போகணும். அதுல ஒரு நாள் ஃபிட் பண்ண டைம் ஆனாலும் ரெண்டாவது நாள் போய் பண்ணிட்டு வருவாங்க. அதெல்லாம் நான் பார்க்கவே மாட்டேன். எனக்கு லாபத்தை விட நம்ம ஒரு தொழில் பண்றோம், அதுல நல்லபடியா பேர் வாங்கணும், நல்ல முன்னேறி வரணும், அதுதான் எங்களோட கான்செப்ட். ஓகே மேம், அதாவது அதாவது பெண்கள் நிறைய துறையில சாதிச்சிருக்காங்க, நீங்க இப்படி ஒரு புது பிசினஸ் ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு வந்து சப்போர்ட் இருந்ததா? இல்லை, சப்போர்ட்டுங்கும் போது இல்லை, என் ஹஸ்பண்ட், ஆமாம் கண்டிப்பாக என் ஹஸ்பண்ட் வந்து அதை பண்ணணும்னு நினச்சாங்க. நான் அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தேன். ஆனால் எங்கள் அம்மா கூட ஏன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற தொழில், அதுக்கு முன்னால் நாங்கள் வந்து மெடிக்கல் ஃபேன்சி ஸ்டோர் வச்சிட்ருக்கோம், அதனால இருக்கிறது பண்ணால் போதாதா, எதுக்கு இன்னொரு பிஸ்னஸ் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தொழில் இறங்கிட்டால் அதில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும், அதுதான் என்னோட கான்செப்ட். ஏதாவது தொழில் பண்ணால் என் ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க, நம்ம அதை செயல்படுத்துறது அவங்களுக்கு வந்து. ஆமாம், இப்போ வந்து பிஸ்னஸ் 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 அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் கான்சன்ட்ரேஷன் வந்து உங்களுக்கு பிஸ்னஸ்லேயே போகுமா, அப்படி இல்லைன்னா ஃபேமிலிக்கு கொஞ்சம் டைம் ஒதுக்குறதெல்லாம் அதெல்லாம் நீங்கள் பார்த்து தான் பண்ணுவீங்களா? ஃபேமிலிக்கு ஒதுக்குற டைம் ஒதுக்க தான் செய்வேன். ஓகே, சமையலில் மட்டும் கொஞ்சம், அதுதான் மெயின் விஷயம். அது இப்போ இப்போ தான் கொஞ்சம் பண்ணுறேன், இப்போ இப்போ கொஞ்சம் சமையல் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஆரம்பத்தில் வந்து எனக்கு ரொம்ப வருஷமாக எங்கள் அம்மாவும் மாமியாரும் நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. அம்மா இன்னைக்கு வரைக்கும் ஹெல்ப் பண்ணுறாங்க, மாமியார் சமையலுக்குலாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அது என்னவோ பிஸ்னஸ் மைண்ட்லேயே அப்படி. ஸோ உங்களோட கான்சன்ட்ரேஷன் கரெக்டாக நேர்படலாம் பிஸ்னஸில். ஆமாம், பிள்ளைங்களையும் ஓரளவுக்கு வளர்த்து கொண்டு வந்துடும், அந்த இதில் பிள்ளைங்களோட ஃப்யூச்சருக்கும் என்னால் முடிஞ்சது. ரெண்டு பிள்ளைங்க. என்ன பண்ணுறாங்க? மூத்தது பையன், அவன் MBBS தேர்ட் இயர் படிக்கிறான், ரெண்டாவது பொம்பளை பிள்ளை ப்ளஸ் டூ படிக்கிறான். ஓகே ஓகே. திருநெல்வேலியில் உங்களோட பிஸ்னஸை எப்படி நீங்கள் வந்து எல்லாருக்கிட்டே ரீச் பண்ண வைக்கிறீங்க? ஆரம்பத்தில் வந்து நானே ஹஸ்பண்டும் ஃபீல்டு ஒர்க் தான் பண்ணோம், ஒவ்வொரு சைட்டாக ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிற இடத்துல வந்து ரெண்டு பேருமே டூ வீலரில் அப்படியே போய்கிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து ஸ்டாஃப் போட்டு அவங்கள வந்து நம்ம கேன்வாசிங்க்கு அனுப்பினோம். இன்ஜினியர்ஸ் வந்து கொஞ்சம் பழக்கம் ஆனாங்க, பழக்கம் ஆகும்போது ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தங்க அப்படிங்கிற மாதிரி இதாச்சு. அதுக்கப்புறம் BAINT இங்கே வந்து பில்டர்ஸ் அசோசியேஷன் இருக்குது, அதில் வந்து மெம்பர் ஆகிருக்கோம். மெம்பர் ஆகிறதுக்கு முன்னாலே ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாலே வந்து ஒரு செஞ்சுரி மஹால் இருக்குல்ல, நூற்றாண்டு மண்டபம் பாளையங்கோட்டை, அங்கே வந்து ரெண்டு தடவை ஸ்டால் போட்டிருக்கோம், UPVC ஸ்டால். அப்போ வந்து நிறைய மக்கள் வந்து பார்க்க வந்தாங்க, அவங்களோட நம்பர் வந்து உங்களுக்கு வந்து தெரியுமா UPVC-னா இப்பெல்லாம் இருக்குது அப்படிங்கறதெல்லாம் தெரியுமா? அப்ப அதனால தான் இருந்ததா? அதனால தான் அந்த ஸ்டால் போடுறாங்க பில்டர்ஸ் வந்து, இன்ஜினியர்ஸ் வந்து அந்த ஒரு கான்செப்ட்ல தான் சில புது ப்ராடக்ட்லாம் கொண்டு வரதுக்காக வேண்டியும், ஏற்கனவே இருக்கிற டைல்ஸோ இல்லைன்னா சானிட்டரிஸ் அதெல்லாம் வந்து அதையும் காட்டுறதுக்காக வேண்டி தான் ஸ்டால் அதே போடுறது. அதில் வந்து நாங்கள் புதுசாக நாங்கள் UPVC-யை நாங்கள் கொண்டு போய் நாங்கள் ப்ரமோட் பண்ணியிருக்கோம். அது நிறைய அந்த ஆதரவு எப்படி இருந்தது? ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ஸ்டால் போடும்போது மக்கள் வந்து உங்ககிட்ட இதை பற்றிலாம் கேட்கும்போது அதை நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும், அண்ட் தென் அவங்க வந்து புரியல இது எப்படி என்ன ஏதுன்னு சொல்லி சொல்லும்போது பொறுமையாக அவ்வளோ நேரம் உட்காந்து டைம் எடுத்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண, 3 டேஸ் எப்படியும் ஸ்டால் இருக்கும். அதுக்கு வந்து நாங்கள் ப்ரௌச்சரே நம்ம விசிட்டிங் கார்டெலாம் ரெடி பண்ணியிருப்போம்ல, அதையும் வச்சுட்டு எங்களோட சாம்பிள் பீஸையும் ஸ்டாலில் வச்சு நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ரொம்ப ஆர்வமாக கேட்டாங்க, ரொம்ப ஆர்வமாக வந்து டாக்டர்ஸ்லேருந்து பெரிய இதில் உள்ளவங்க, சின்ன படிக்காதவங்க, கொத்தனார் அந்த மாதிரி ஆட்கள் கூட வந்து பார்த்தாங்க. அப்போ நாங்கள் போட்ட விதை தான் இப்போ வந்து மரமாக முளைச்சிருக்குங்கிறத சொல்லலாம். UPVC டோர் அண்ட் ஜன்னல் இது எல்லாத்தையுமே
நீங்கள் வேறு எங்கெல்லாம் போட்டிருக்கிறீங்க? அதாவது உங்களுக்கு ஆர்டர்ஸ்லாம் வரும்போது கொஞ்சம் ஓரளவு பல்க் ஆர்டர்ஸ் வரும்போது பெரிய பெரிய இடங்களுக்கு பண்ணியிருப்பீங்க, இண்டிவிஜுவல் ஹவுஸுக்கு பண்ணியிருப்பீங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு வந்து டக்குன்னு இந்தந்த இடங்களுக்கெல்லாம் நம்மளோட டோர் அண்ட் விண்டோஸ் தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் எதெல்லாம் சொல்லுவீங்க? அது எஸ்வி கிளினிக் தியாகராஜ நகர், அதுக்கப்புறம் மகாராஜா பேலஸ்னு ஜெயந்திரா ஸ்கூல், மகாராஜன் ஜெயந்திரா ஸ்கூலுக்கு முன்னால் வருது ஒரு அப்பார்ட்மெண்ட்டு, எம்கேஎம் அப்பார்ட்மெண்ட், அதுக்கப்புறம் ஜிஹெச் கவர்மெண்ட்டு, நம்ம கவர்மெண்ட் ஹைக்ரவுண்டு காலேஜ் இருக்குல்ல, அதில் வந்து அலுமினியம் ஒர்க்கும் பண்ணியிருக்கோம், யூபிவிசி ஒர்க்கும் பண்ணியிருக்கோம். அன்னை வேளாங்கண்ணி ஹாஸ்பிட்டலில் வந்து ஆப்ரேஷன் தேட்டருக்குலாம் டபுள் டோரு அது பண்ணியிருக்கோம். கல்லூர் ரிசர்ச் சென்டர், சுகாதார இப்போ கல்லூரில் ஒரு ரிசர்ச் சென்டர் ஓப்பன் பண்ணியிருக்காங்களா, அது ஃபுல் அண்ட் ஃபுல்லு நாங்கள் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய இடங்களுக்கு பண்ணியிருக்கோம். இப்போ ரீசெண்டாக எங்கே பண்ணுறீங்க? இப்போ ரீசெண்டாக வந்து கோஆப்டெக்ஸ் ரத்னா தியேட்டர் பக்கத்தில் இப்போ புதுசாக பில்டிங் கட்டிட்டு இருக்காங்க. ஓகே, அது பண்ணிட்டுருக்கோம். அலுமினியம் ஒர்க்கில் என்ன பண்ணுவீங்க? அலுமினியத்தில் இதே விண்டோ டோர் பண்ணிடுவோம். அப்படிங்களா? அதுவுமே பண்ணியிருக்கோம். ஓகே ஓகே. இப்போ யூபிவிசி ஃபேக்ட்ரி போட்டதுலேருந்து இதை தான் ஃபுல் அண்ட் ஃபுல் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். அலுமினியம் ஃபால் சீலிங் எல்லாமே பண்ணிட்டு இருந்தோம். ஓகே ஓகே ஓகே. இப்போ வந்து நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் மட்டும்தான் இதெல்லாம் செய்கிறீங்களா இல்லை வேறு மாவட்டத்துக்கும்? எல்லா மாவட்டத்துக்கும். நாகர்கோவில் போயிருக்கோம், சாத்தூர், தூத்துக்குடி, இந்த பக்கம் தென்காசி, குற்றாலம், கடையநல்லூர், சங்கரங்கோவில், அதாவது நாலு திசையில ஆமா எல்லா பக்கமே பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு? ஆமா ஆமா. ஓகே மேம், இப்போ பாத்தீங்கன்னா இந்த பிசினஸ் லைன் இதை தவிர்த்து நீங்க வேற என்னெல்லாம் பண்றீங்க? நீங்க ஒரு லிஸ்ட் அவுட் போடும் போதே எங்களுக்கு எல்லாம் ஆச்சரியமா இருக்கு, உங்களுக்கு எப்படி டைம் கிடைக்குது, எப்படி இதுல எல்லாமே பண்றீங்க அப்படின்ட்டு. ஸோ இதை தவிர்த்து நீங்க என்னெல்லாம் பண்றீங்க? இது வந்து பிஸ்னஸில் வந்து நான் ஹஸ்பண்ட் நானும் ஷேர் பண்ணிக்கிறோம், ஒரே ஆள்கிட்ட வந்து அந்த பாரம் இல்லை. அது நிறைய ப்ராசஸ் இருக்குல்ல, கொட்டேஷன் கொடுக்கணும், அவங்கள்ட்ட ஆர்டர் வாங்கணும், அதை பசங்களை பண்ண வைக்கணும், சைட்டில் போய் மாட்டணும், நிறைய ப்ராசஸும் நான் அவங்கள ஈக்குவலாக ஒரு ஷேர் பண்ணிக்கிறோம். அது ஒரு இது, அது டென்ஷன் இருக்க தான் செய்யும், இருந்தாலும் ஒரு ரெண்டு பேரும் ஒரு கோஆர்டினேட் பண்ணுறதுனால அது கொஞ்சம் இது இல்லாமல் ஈஸியாக இருக்குது. ஸோ இப்போ வந்து யூபிவிசி டோர் விண்டோஸ் இதெல்லாம் நீங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கிறீங்களா, இப்போ இதோட அட்வான்ஸ் டெக்னாலஜி வரும்னு நினைக்கிறீங்களா? அட்வான்ஸ் டெக்னாலஜி வந்து எப்போவுமே வந்து ஒரு இதுக்கு மாற்று ஒன்று வரதான் செய்யும், அதான் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் 30 வருஷம் ஆகும், அல்ல 50 வருஷம் கூட ஆகலாம். மரம் வந்து நம்ம காலங்காலமாக பண்ணிகிட்டே இருந்தோம். இப்போ ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால் தானே யூபிவிசிக்கே மாறி இருக்கோம், அதுக்கு முன்னால் எத்தனை நூற்றாண்டுகள் நான் வந்து மரத்தில் தானே இருந்தோம். அதனால மாற்று வரும், அது வந்து இல்லைன்னு நம்ம சொல்லவே முடியாது, கண்டிப்பாக மாற்று வரும். அது கொஞ்சம் நாள் ஆகும். கொஞ்சம் நாள் எடுக்கும். உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் உங்களை வந்து ஒரு இடத்துக்கு போனால் எப்படி பார்க்குறாங்க? சொந்த பந்தமும் சரி, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளும் சரி, வந்து என்னைய முன் உதாரணமா எடுத்துட்டு நடக்கிறாங்க. அது உண்மை. மாமா பிள்ளைங்கள இருந்து எல்லாரும், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஒரு முன் உதாரணமா எடுத்து நடக்கிறாங்க. அந்த மாதிரி யாராவது உங்ககிட்ட வந்து ஒரு சின்ன பாராட்டு தெரிவிக்கும் போது உங்களுக்கு எப்படி ஃபீல் பண்றீங்க நீங்க? அது ஆஷுஷா எல்லா லேடிஸுக்கும் எல்லாம் எல்லா ஹியூமன் பீயிங்க்கும் உள்ள ஒரு ஒரு சந்தோஷம் இருக்க தான் செய்யும். இதை விட நல்லா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன் ஆமாம் கண்டிப்பாக இருக்கும். ஆமாம், நம்மளை யாராவது ஒருத்தர் பாராட்டினா அதுலேயே இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணணும். கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக. அந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டு? ஆமாம் மேம். இப்போ இந்த டோர் அண்ட் விண்டோஸ் இது எல்லாமே எந்த மாதிரியான அளவில் பண்ணணும்? ஆனால் ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான டோர் அண்ட் விண்டோஸ் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாடல் வச்சுருப்பாங்க, அண்ட் பில்டர்ஸ் வந்து அவங்களுக்கு ஒரு டிசைன் போட்டு கொடுக்குறது, அந்த அளவு இதெல்லாமே வேறுபட்டிருக்கும். ஸோ அவங்களுக்கெல்லாம் நீங்கள் எப்படி செய்கிறீங்க? அது வந்து இது வந்து அந்தந்த சைட்டுக்கு என்ன தேவையோ அந்த எம்எம் கணக்கில் எடுக்கிறனால 3-4 ரெடிமேடாக ஒரு மர விண்டோவோ அல்லனா ஒரு ஸ்டீல் விண்டோவை வந்து ரெடிமேடாக 3-4, 4-4, 5-4 அந்த மாதிரி பண்ணி வச்சுருப்பாங்க. இன்ஜினியர்ஸ் வந்து அதை வாங்கிட்டு போய் அந்த அளவுக்கு அவங்க அந்த ஜன்னலோட அளவை விட்டுருப்பாங்க. இது அப்படி கிடையாது, ஒரு 3.5 அடியும் இருக்கலாம், 3.5 அடியும் இருக்கலாம், அந்த மாதிரி எந்த அளவு இருந்தாலும் நம்ம எம்எம்ல எடுத்து பண்ணுறதுனால அது துல்லியமாக இருக்கும். நீங்கள் ரெடிமேடாக எதுவும் பண்ணி வச்சிருக்கீங்க? இல்லை, அது 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 வேண்டாம். அது வந்து எப்படி சொல்ல, இது வந்து கஸ்டமைஸ்டாக நம்ம பண்ணுறதுனால அவங்களுக்கு தேவையான அளவை நாங்கள் தேவையான அளவை நாங்கள் பண்ணி கொடுக்கோம். அதனால் அது செஞ்சு வைக்கணும்னு அவசியம் இல்லை. எம்எம் இது வந்து ஒன்ஸ் ஒரு தடவை பண்ணிட்டேன்னா அதை வந்து திரும்ப மாற்ற முடியாது, ஏன்னா இது வெல்டு பண்ணுறது, கட் பண்ணி வெல்டு பண்ணுறது. அதனால் எம்எம்ல மெஷர் பண்ணிவிட்டு அதை இங்கே ஃபேக்ட்ரியிலே செஞ்சு சைட்டில் கொண்டு போய் ஃபிட் பண்ணுற வேலை மட்டும்தான். அதனால் எந்த அளவுனாலும் பண்ணலாம்.
ஓகே மேம். இப்போ ஃபேக்ட்ரி அப்படின்னு எடுத்துக்கிட்டா, ஃபேக்ட்ரிஸில் வந்து மெஷினரிஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் வந்து இறக்கிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரியான டைமிங்கில் உங்களுக்கு வந்து கைடன்ஸ் யார் கொடுத்தது இந்த மாதிரி ஃபேக்ட்ரி வைக்கிறதுக்கு? ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் வேறு எங்கேயாவது பர்ச்சேஸ் பண்ணி அதுக்கப்புறம் உங்களோட பிஸ்னஸ் எல்லாம் என்ன நீங்கள் கொண்டு போயிருந்துருப்பீங்க. இப்போ நீங்களே ஃபேக்ட்ரியில் இருந்து உற்பத்தி செய்யணும் அப்படிங்கும்போது அதில் நிறைய சிரமங்கள் இருக்கும், ப்ளஸ் அண்ட் மைனஸ் அதுலேயும் இருந்திருக்கும். அதை எப்படி நீங்கள் டேக்கிள் பண்ணுறீங்க? அது எல்லா எல்லா பிஸ்னஸ்லையுமே உள்ள ப்ளஸ் அண்ட் மைனஸை வந்து கொஞ்சம் அப்படி போராடி தான் வரணும். அது வந்து கற்றுக்கிறோம். நம்ம வந்து புதுசு புதுசாக யாருமே வந்து ஒரு பிரச்சனையோ ஒரு ப்ராப்ளம் வந்தால் அதை வந்து சால்வ் பண்ணுறதுல வந்து நம்ம எல்லாம் கற்றுக்குறோங்கிறதான் இதில் முக்கியம். அதை மாதிரி தான் ஃபேஸ் பண்ணி தான் ஒரு லெவலுக்கு வந்திருக்கு. இப்போ ஃபேக்ட்ரியில் வந்து ஒர்க்கர்ஸ் எல்லாருமே இருக்கிறாங்களா, அவங்களுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் மாடல்ஸ் எதுவும் கொடுத்து இப்படி தான் எனக்கு வேணும்னு சொல்லி இது பண்ணிக்கலாம்? ஏன்னா அதை கற்றுக்கிட்டு தான் அவங்க வந்திருக்கணும், இல்லை நீங்கள் வந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அவங்கள எப்படி சொல்றேன் சொல்லி கொடுத்தீங்களா? இல்லை அவங்க கற்றுட்டு தான் வந்தாங்க, அண்ணன்கிட்ட இருந்து கற்றுட்டு தான் வந்தாங்க. ஓகே ஓகே. ஸோ கற்றுட்டு வந்ததுனால உங்களுக்கு வந்து ஏன்னா புதுசாக நீங்கள் அந்த மெஷினில் போய் நின்று இதை செய்யணும் இப்படி தான் வேணும் அப்படி தான் வேணும் நம்மளை ஐடியா சொல்லும் போது அவங்களால அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியாதுல்ல. ஐடியாஸ் வந்து ஆனால் ஃபேப்ரிகேட் பொறுத்த வரைக்கும் பசங்களுக்கு தான் அது எல்லாமே தெரியும், அவங்கள்ட்ட இருந்து தான் நான் கற்றுக்கிட்டேன் அப்படிதான் சொல்லலாம். மற்றபடி நம்ம என்ன சொல்லலாம், இப்போ ஒரு விண்டோ வந்து இப்படி உருவாக்கணுங்கிற அதை கட் பண்ணுற மெஷர்மெண்ட்டு அந்த மாதிரி இதெல்லாம் நமக்கு தெரியும், ஆப்ரேட் பண்ண ஃபஸ்ட்டு தெரியாது. வேறு இடத்துல எங்கள் அண்ணன்ட்ட வேலை பார்த்த பசங்க இங்கே வந்து பண்ணினால அவங்கள்ட்டருந்து நம்ம அந்த இதை கற்றுக்குறோம். மற்றபடி ஒரு சைட்டில் வந்து இப்போ அந்த இடத்துல ஸ்லைடிங் டோர் போடணுமா, ஓப்பன் டோர் போடணுமா, ஸ்லைடிங் விண்டோ போடணுமா, ஓப்பன் விண்டோ போடணுமா, இதை நம்ம கொஞ்சம் கைட் பண்ணனா இன்ஜினியர்ஸ்க்குமே வந்து சைட்டில் உள்ளவங்களுக்குமே இது கான்ட்ராக்டருக்கு எல்லாருமே நம்ம அவங்களுக்கும் நம்ம கொஞ்சம் தெளிவுபடுத்திட்டு பசங்களுக்கும் பண்ணலாம். கொடுக்கும் போது அதை வந்து அக்செப்ட் பண்றாங்க. ஏன்னா இப்ப நீங்க சொல்றீங்களா ஸ்லைடிங் டோர் போடணுமா இல்லைன்னா அந்த இடத்துல என்ன மாதிரி டோர் வேணும் அது எது பெர்ஃபெக்டா இருக்கும் அப்படிங்கறத நீங்க பார்த்தோன்னே ஓரளவு ஜட்ஜ் பண்ணிருவீங்க. ஸோ அந்த மாதிரி ஆர்குமெண்ட்ஸ் எதுவும் நடக்குமா இல்லைன்னா இல்ல ஓகே நீங்க சொன்ன சரியா இருக்கும் அப்படின்னு அக்செப்ட் பண்ண அக்செப்ட் பண்ணதும் இருக்காங்க. ஏன்னா நான் எங்க வீட்டுல யூபிவிசி விண்டோ தான் போட்டிருக்கேன், அதுல வந்து நம்ம கிச்சன் ஸ்லாப் இருக்குல்ல அதுக்கு மேல வந்து நான் வந்து தவறுதல ஓப்பன் விண்டோ வச்சுட்டு ஓபன் விண்டோங்கமா நம்ம உள்ள ஓபன் பண்ணாம பின்னால அப்ப நமக்கு இந்த 2 அடி நமக்கு ஏற்கனவே தட்டும், அப்ப நம்ம எக்கி நம்ம அந்த தரக்கவே முடியாது. அந்த மாதிரி கஸ்டமருக்கு வந்து அந்த இடத்துல ஓபன் விண்டோ கேட்டவங்கள்ட்ட நான் சொல்லியிருக்கேன் இந்த இடத்துல வந்து ஓபன் விண்டோ செட் ஆகாது, ஸ்லைடிங் விண்டோ போட்டா தான் நம்ம நின்னுட்டு இப்படி ஆபரேட் பண்ணிரலாம் அப்படினு சொல்லியிருக்கேன். ஏன்னா அவங்க வீட்டு நம்ம அனுபவிக்கிறதுனால அவங்க வீட்டு லேடிஸ் அனுபவிப்பாங்க, அதனால வேண்டி அதை சொல்லியிருக்கேன், அவங்களும் அக்செப்ட் பண்ணி அதை ஸ்லைடிங் விண்டோவாக மாற்றிருக்காங்க. ஓகே ஓகே. மேம் யூபிவிசி டோர் அண்ட் விண்டோஸோட ரா மெட்டீரியல் எங்கேருந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க? அந்த சட்டை மாதிரி இருக்குன்னு சொன்னால அதுக்கு பேர் வந்து ப்ரொஃபைல். ஓகே. அது வந்து ஆக்சுவலாக அது சைனாவில் தான் தயாராகி வருது, கோயம்புத்தூர்லேருந்து நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறோம். இப்போ வந்து இந்தியாலுமே அது அந்த ப்ரொஃபைல் வந்து தயாரிக்கிறாங்க. ஓகே. அண்ட் தென் வேறு எதெல்லாம் நீங்கள் வந்து வெளியில் இருந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்க? ஹார்ட்வேர்ஸ் பண்ணுறோம் கோயம்புத்தூர்லேருந்து. அப்புறம் இதுக்கு தேவையான வந்து அந்த ப்ரொஃபைலு ஹார்ட்வேர்ஸ் அந்த ஹேண்டிலு லாக்கு ஸ்க்ரூ டைப்பு சிலிக்கான் இந்த மாதிரி வரும். திரும்ப கிளாஸ் வந்து நம்ம லோக்கலில் வாங்கிக்கிறோம். ஸோ மேக்ஸிமம் இது எல்லாமே பர்ஃபெக்டாக நீங்கள் வந்து டோர்னா அதுக்குண்டான எல்லாமே வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கீங்க. ஏன்னா இந்த அவுட்ஃபிட் மட்டும் இல்லாமல் எல்லாமே ஆமாம் எல்லாமே இங்கே எல்லாமே எங்கள் ஃபேக்ட்ரியிலே ரெடி பண்ணி சைட்டில் போய் ஸ்க்ரூ பண்ணுற வேலை மட்டும்தான், ஜஸ்ட் இங்கே போய் அதில் மாற்ற வேலை மட்டும்தான். ஆமாம். அதனால ஒரு கட்டி முடிச்ச வீட்டில் இன்னொன்று சொல்லணும், மெயினாக கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கும்போது அந்த பூச்சி எல்லாம் முடிச்சிட்டதுக்கு அப்புறம் தான் மெஷர் பண்ண போவோம். பூச்சி முடிஞ்சிருக்கணும், பூச்சி முடிஞ்சு லப்பம் பார்த்து அதுக்கப்புறம் தான் கிரில் கூட மாடியிலலாம் கிரில் இல்லாமல் இருந்தா நாங்க உள்ள இருந்தே ஸ்க்ரூ பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் கிரில் வச்சுக்கிறாங்க. சரி சரி. அந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம். சோ அது வந்து எப்பவுமே அப்படிதான் பண்றீங்களா இல்லைன்னா நாள் பட தான் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா நீங்க அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சீங்களா? இந்த யூபிவிசியை பொறுத்த வரைக்கும் இப்போ அலுமினியம் போய் ஒரு விண்டோ டோர் ஒரு பார்ட்டிஷன் ஒரு இடத்துல போய் பண்றாங்கன்னா அங்க போய் கட் பண்ணி ஜாயின் பண்ணுவாங்க. இது வந்து நாங்கள் முத தடவை போய் மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு வந்து எங்கள் ஃபேக்ட்ரியில் எல்லாமே பண்ணி திரும்ப ஒரு லோடு ஏற்றி அந்தந்த சைட்டு கொண்டு போய்
ஸ்க்ரூ பண்ணிட்டு வர்றோம். அது வந்து எப்பவுமே உள்ளதுதான், பிவிசினாலே அப்படிதான். ஆமாம், ப்ரொசீஜர். ஏன்னா பெரிய பெரிய மிஷின்லாம் போட்டிருக்கறதுனால அது நாங்கள் ஃபேக்டரியாக தான், ஃபேக்டரியில் தான் பண்ண முடியும், சைட்டில் போய் பண்ண முடியாது. அது அதனால ஒரு பெரிய இது என்னென்னா, அங்கே சைட்டில் போய் அங்கே ஒர்க் பண்ணிட்டு அவங்கள கஷ்டப்படுத்திட்டு இருக்க வேண்டாம். உருவாக்குனதை கொண்டு ஸ்க்ரூ பண்ணுறது கூட ஈஸி. அங்கே போய் நம்ம ஒவ்வொன்றா அறுத்து அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுறது, அது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலை. அங்கே பண்ணாமல் நீளமாக அது பண்ணாமல் இங்கே நம்ம ரெடிமேடாக கொண்டு போயிடும். கிளாஸ் மொடக்கு முதக்கன்னு இங்கேயே ஃபிட் பண்ணி கொண்டு போயிடுவோம். ஓகே. இந்த ஜன்னல் கதவுகளில் வந்து வேறு ஏதாவது வெரைட்டிஸ்லாம் நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்களா, இல்லை அப்படின்னா இதை மட்டும்தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு எப்படி சொல்லலாம், கம்பல்சரி இதை மட்டும் தான் நாங்கள் பண்ணுவோம், வேறு வெரைட்டிஸ்லாம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு எதுவும் இருக்கா? இல்லை இல்லை, அப்படிலாம் இல்லை. பாத்ரூம் டோர் இருக்குல்ல, பிவிசி டோர் 2000 ரூபாய் பாத்ரூம் டோரில் இருந்து நம்ம யூபிவிசி மர டோர், ரெடிமேட் டோரு, அதுக்கப்புறம் ஸ்டீல் டோரு, எல்லாமே எக்ஸஸாக பண்ணுறோம், எக்ஸ்ட்ரா பண்ணி கொடுத்துட்ருக்கோம். பாத்ரூம் டோர் பிவிசி, யூபிவிசி மர டோரு, கபோர்டு ஒர்க்கு, ஸ்டீல் டோரு எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். 2000 ரூபாய் பாத்ரூம் டோர்லேருந்து 50000 ரூபாய் ஸ்டீல் டோர் வரைக்கும். கஸ்டமருக்கு என்ன தேவையோ, எந்த சைட்டு எந்த இடம் இருந்தாலும் சரி, அந்த இடத்துக்கே நாங்கள் போய் பண்ணி கொடுக்கறதுக்கு எப்போவுமே தயாராக இருக்கோம். ஓகே மேம், இப்போ பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் லைன் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக லீட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ ஃபேமிலி அப்படி ஃபேமிலி பக்கம் போகணும்னா நீங்கள் பிள்ளைங்களோட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுற டைமிங் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா ஏதோ டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் கூட சில டைமிங்கில் போகும். அவங்க எப்போ வந்து இல்லை இன்றைக்கி நீங்கள் வீட்டில் இருக்கணும், கூட இருக்கணும் அப்படின்லாம் சொல்லி அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்களா வீட்டில்? ஆமாம், அது கொஞ்சம் பொம்பளை பிள்ளை ரொம்ப என்ன மிஸ் பண்ணுறா. பையன் வந்து ஹாஸ்டலில் படிக்கிறாங்க, பையன் எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இருக்காங்க தூத்துக்குடியில். ஓகே ஓகே. அதனால அவன் ஹாஸ்டலில் பெரும்பாலும் இருப்பான். உங்கள் மகள் பொண்ணு வந்து பிளஸ் டூ படிச்சுட்டு இருக்காங்க. ஓ சரி. ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணுவாங்க. ஆ, அவங்க மிஸ் பண்ணுறாங்க. எப்படியாவது வெளியில் எங்கேயாவது கூட்டிகிட்டுலாம் போவீங்களா? ஆ, நான் வெளியே விட்டுட்டு போ, நான் வெளியே போகும்போது அவள் தனியாக இருக்குமா, எங்கள் அம்மா யாராவது வர வச்சு அவளுக்கு வீட்டில் இருக்க வச்சுக்குவேன். வெளியே போவோம், வெளியே போவோம். அவர் வெளியில எங்கேயாவது கூட்டிட்டு போறோம், கூட்டிட்டு. ஏன்னா ஃபுல் டைமும் அவங்க கூட இருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலங்கிற அந்த எம்டி பிளேஸ் அங்கே போய் அது வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு இது பண்ணிக்கோ. இப்போ பிளஸ் டூங்கிறனால கொஞ்சம் கட்டுப்பாடாக வச்சிருக்கோம், வெளியே போகலாம். ஆனால் இப்போ கூட ரீசெண்டாக கூட என்ன படம், கர்ணன் படத்துக்குள்ள. ஓகே மேம், ஓகே ஓகே. நீங்கள் இந்த ஜஸ்ட் பிஸ்னஸ் மட்டும் பண்ணுறீங்களா, இல்லை வேறு என்னெல்லாம் பண்ணுறீங்க, வேறு எதுலலாம் இருக்கிறீங்க? இப்போ இந்த யூபிவிசி பிஸ்னஸ் போக நாங்கள் வந்து மெடிக்கல் ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்கோம், ரீட்டெயில் இது வச்சுருக்கோம். அதே என் ஹஸ்பண்ட் பார்த்துக்குவாங்க, அங்கேயும் ஸ்டாஃப் இருக்காங்க ஒரு 4 பேர். இங்கே தானே திருநெல்வேலியில் தானா? இல்லை, பக்கத்தில் மானூருங்கிற, மானூரில் சங்கரங்கோயில் போகிற வழியில் இருக்குது. இந்த யூபிவிசியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து நிறைய இன்ஜினியர்ஸோட பழக்கம் இருக்குது. பிஏஐயில் நாங்கள் மெம்பராக இருக்கோம். இப்போ வந்து ரீசெண்டாக பிஎன்ஐ, அது வந்து வேர்ல்டு லெவலில் நம்மளுக்கு இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு பெரிய ஒரு நெட்வொர்க்கு, அதில் வந்து நாங்கள் மெம்பராக சேர்ந்துருக்கோம். ஆச்சு, நீங்கள் பிஎன்ஐயில் இப்போ தான் ஒரு 1 மந்த்துக்குள்ளே தான் ஆகுது. ஓ சரி. ஆமாம், அது அதில் மெம்பர் ஆனோன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம முன்னேறலாம் அப்படிங்கிற ஒரு 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 இது தாட் இருக்குது. ஓகே ஓகே. ஒரு வழி, இது ஒரு வியூ தெரியுது, இன்னும் கொஞ்சம் முன்னேறி வரலாம் அப்படின்னு. நிச்சயமா இன்னும் நம்மளோட பிசினஸை வேர்ல்ட் வைட் கொண்டு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆமா ஆமா, க்ரோத்தா இருக்குங்கிறத நம்புறேன். ஓகே மேம், ரொம்ப ரொம்ப நன்றி மேம். உங்களோட பொன்னான நேரத்தை எங்களுக்காக செலவு பண்ணி எங்களோட நிலையத்துக்கு வந்து எங்களோட கேள்விகளுக்கு பொறுமையா இருந்து நீங்க பதில் சொன்னீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப தேங்க்ஸ். என்ன நேயர்களே, நிகழ்ச்சியை பாத்தீங்களா, கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சாதனை பெண்மணி அப்படின்னு சொல்ற ஒரு வார்த்தையில எல்லாருமே கண்டிப்பாக கெஸ் பண்ணியிருப்பீங்க, இவங்க வந்து நிறைய விஷயங்கள் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் சொன்ன மாதிரியே அவங்க வந்து சாதனை பெண்மணி அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பான சுனிதா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பேர் வந்து நூர் ஹக்கு. நான் யூபிவிசி விண்டோ டோர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கம்பெனியின் பேர் வந்து தாரிக் என்டர்பிரைசஸ். கொக்கரகுளம் வசந்த நகரில் இருக்குது. 9 வருஷமாக நாங்கள் பண்ணிக்கிட்டுருக்கோம். பேப்பர் கட்டி பண்ணிக்கிட்டு இருக்கோம், தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஜன்னல், கதவு, பார்ட்டிஷன், அப்புறம் வந்து வெண்டிலேட்டர் எல்லாமே நாங்கள் நல்லா பண்ணிகிட்டு இருக்கோம். நிறைய இடத்துல பண்ணிகிட்ருக்கோம், நிறைய ஊர்களெலாம் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும். இது வந்து மெயின்டெனன்ஸே கிடையாது, மெயின்டெனன்ஸ் எதுவுமே கிடையாது, நல்லாயிருக்கும்.
நீங்கள் வந்து ஒரு வாட்டி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது வேண்டி வரும். அது பாட்டுக்கு 20 வருஷம்னாலும் நாங்கள் பண்ணிக்கிறோம். நாங்கள் ஒரு 9 வருஷமாக ஆரம்பித்து ரொம்ப 9 வருஷமாக ஆரம்பிச்சிருக்கோம். இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் வரல. நிறைய அம்பாசமுத்திரம், தென்காசி, குற்றாலம், செங்கோட்டை, அப்புறம் வந்து திருச்செந்தூர், இந்த சைடு பார்த்திங்கன்னா திருச்செந்தூர், அப்புறம் வந்து பெருமாள்புரம், என்ஜிஓ காலனி, அந்த அப்புறம் லோக்கலில் நிறைய பண்ணியிருக்கோம். சங்கரம் கோயில், ராஜாப்பாளையம் வரைக்கும் போயிருக்கோம். அதனால் வந்து நல்லா பண்ணிகிட்ருக்கோம். தென்காசி, குற்றாலம், ஆமாம், செங்கோட்டை, எல்லா பக்கமும் பண்ணிகிட்ருக்கோம். நல்லா பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் எங்களுக்கு நிறைய ஆர்டர் வந்துட்டு இருக்குது. இருந்தாலும் நாங்கள் வந்து ஒரு இது பண்ணணும் அப்படிங்கிற வண்டி நாங்கள் பண்ணிக்கிட்டுருக்கோம். எங்கள் கம்பெனி வந்து ஒரு 9 வருஷமாக இருக்குது. எதுனாலும் நாங்கள் பண்ணி கொடுப்போம். எங்கள் ப்ரொஃபைல் நேம் வந்து ஈட்டி ஈட்டி நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு 9 வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம். அது நல்ல முறையில் போயிட்டுருக்கு. நீங்கள் நிறைய ஆர்டர் கொடுங்க. பிஎன்ஐயில் நாங்கள் ஒரு மெம்பராக இருக்கோம். அவங்களும் எங்களுக்கு வந்து நல்லா சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லோரும் இந்த வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும். அந்த பெல் பட்டனும் அழுத்தி வச்சுருங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும். பாருங்கள்.